يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله جل وعلا في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وكان الإنسان عجولا. وقال النبي صلى الله عليه وسلم لأشج عبد القيس: إن فيك خصلتين يحبهما الله، الأناة والتؤدة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கம் எல்லா விஷயங்களிலும் நமக்கு வழிகாட்டுகிறது. நமக்கு வழிகாட்டாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்வார்கள்: மா தரக்து ஷைஅன் யுகர்ரிபுக்கும் இலல்லாஹ் இல்லா வக்கத் அமர்துக்கும் பிஹி. அல்லாவின்பால் உங்களுக்கு நெருக்கத்தை தருகிற எந்த விஷயத்தையும் நான் ஏவாமல் விட்டு விட்டு செல்லவில்லை. எது உங்களை அல்லாவின்பால் நெருக்கமாக்குமோ அத்தகைய எந்த ஒரு வணக்கத்தையும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லாமல் ஏவாமல் விட்டு விட்டு செல்லவில்லை. எதுவெல்லாம் அல்லாவை விட்டு உங்களை தூரமாக்குமோ, அல்லாவை விட்டு உங்களை அப்புறப்படுத்துமோ, அந்த விஷயங்களை நான் தடுக்காமல் விட்டு விட்டு செல்லவில்லை. ஆக எல்லா நலவுகளையும் பெருமானார் சொல்லிவிட்டு சென்றார்கள், எல்லா தீமைகளையும் தடுத்து விட்டு சென்றார்கள். அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு போதித்தவைகள் குர்ஆன் மூலமாக, தன்னுடைய வழிகாட்டல் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் போதித்தவைகளில் ஒன்று நிதானம், உணர்ச்சி வசப்படாமை. எல்லா விஷயங்களிலும் நிதானத்தை கையாள்வது, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, இது மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிற உயர்ந்த பண்பு. இந்த நிதானமின்மையின் காரணமாக, உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக வரலாற்றிலே எத்தனையோ இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. எத்தனையோ இழப்புகளை நாம் சந்திக்கிறோம். இந்த நிதானமற்ற தன்மையினால்தான் இன்றைக்கு குடும்பங்கள் சிதைகிறது, வியாபாரங்கள் நஷ்டமடைகிறது, ஒரு மனிதன் முடிவெடுக்கக்கூடிய காரியங்களிலே கை சேதம் அடைகிறான். என்ன காரணம்? நிதானம் இன்மை. அல்லாஹ் திருமறையில் சொல்வான், வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வகானல் இன்சானு அஜூலா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், குலிகல் இன்சானு மின் அஜல், மனிதனுடைய சுபாவத்திலே அவசரம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அவசர புத்தி மனிதனுக்கு. பாருங்கள், அல்லாஹ்வுடைய பண்பு நிதானம். அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ் அவசரப்படுவோன் அல்ல. அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே ஒன்று அல் ஹலீம். ஹலீம் என்று சொன்னால் நிதானமானவன், சகிப்புத்தன்மையுடையவன், அவன் அவசரப்படுவோன் அல்ல. எனவேதான் அல்லாஹாலா இப்பிரபஞ்சத்தை 6 நாட்களிலே படைத்தான். இவன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ் நினைத்திருந்தால் கண் சிமிட்டும் நேரம் அல்ல, அதற்கும் குறைவான நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்க முடியும். 6 நாட்களில் அல்லாஹ் ஏன் படைத்தான்? அடியார்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நிதானத்தை. நீங்களும் நிதானமாக செயல்படுங்கள், நிதானத்தோடு உங்களுடைய காரியத்தை செயல்படுத்துங்கள் என்கிற ஒரு பாடத்தை கற்றுத்தருவதற்கு அல்லாஹ் 6 நாள்ல படைத்தான். அல்லாஹ் நினைத்தால் ஒரு மனிதனை 1 நிமிடத்துல படைக்க முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கருவிலே 7 நிலைகளில் மனிதனை படைக்கிறான். 7 நிலைகள் திருமுறையிலே வருகிறது. ஆரம்பத்திலே இந்த மனிதனை ஒரு மண்ணில் இருந்து அல்லாஹ் படைத்தான். பிறகு இந்திரிய துளியிலிருந்து, இந்திரிய துளி இரத்த கட்டியாக, அது சதை கட்டியாக, பிறகு எலும்பாக, பிறகு அதன் மீது மாமிசமாக, அதற்கு பிறகு மனிதனாக. 7 நிலைகளிலே அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னால் மனிதனை ஒரு நொடிப்பொழுதில் படைத்துவிட முடியும். ஆனால் அல்லாஹ் மனிதனுக்கு கற்றுத்தருகிறான் எல்லா காரியங்களிலும் நிதானத்தை கடைபிடிப்பது. ஆக நிதானம் அல்லாஹ்வுடைய சுபாவம். பெருமானார் சொல்வார்கள், அத்வாதது மின் அல்லாஹ் வல் அஜலது மின் ஷைத்தான். நிதானம் அல்லாஹ்வுடைய பண்பு, உணர்ச்சி வசப்படுவதும் அவசரப்படுவதும் ஷைத்தானுடைய பண்பு. நிதானம் அல்லாஹ்வுடைய குணம், உணர்ச்சி வசப்படுவதும் அவசரப்படுவதும் ஷைத்தானுடைய குணம். பெருமானார் கட்டுத்தருவார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா
நபிமார்களுடைய சரித்திரங்களையும் சொல்கிறாங்க. நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் அவசரப்பட்டதனால் சில இடங்களில் அவர்கள் அல்லாஹ்வுடைய கண்டனத்திற்கு ஆளானார்கள், அவசரப்பட்டதனால் சில நன்மைகளையும் இழந்தார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் இரண்டு சந்தர்ப்பங்களில் அவசரப்பட்டாங்க. ரெண்டு சந்தர்ப்பங்களில் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டதை குர்ஆன் சொல்கிறது. ஒன்று, ஹஜ்ரத் கதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவர்கள் சந்திக்க நேர்ந்த அந்த பயணம். கதிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னோடு நீங்கள் பயணிப்பதாக இருந்தால், என்னோடு வருவதாக இருந்தால், என்னுடைய ஞானத்தை நீங்கள் கற்க வேண்டும் என்றால், நான் செய்கிற எந்த காரியத்தை குறித்தும் கேள்வி கேட்க கூடாது. இந்த நிபந்தனைக்குட்பட்டு என் கூட வர்றதா இருந்தா வரலாம், இதுதான் கண்டிஷன். ஆனால் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டுட்டாங்க. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல ஒரு கப்பல்ல போகும்போது கப்பல ஓட்ட போட்டுட்டாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டு ஏன் ஓட்ட போட்டீங்கன்னு கேட்டாங்க. இரண்டாவது, ஹஜ்ரத் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறு பையனை கொலை செஞ்சுட்டாங்க, அவசரப்பட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஏன் கொலை செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. மூன்றாவது, தங்களை உபசரிக்காத ஒரு கிராமத்தில் ஒரு சுவர் இடிந்து விழப்போகிறது, அதை போய் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சரி பண்ணாங்க, ஏன் சரி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் கதிர் சொன்னார்கள், இதற்கு மேல் என்னோடு வர முடியாது, மூன்று சந்தர்ப்பத்தை நீர் தவற விட்டு விட்டீர். இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வார்கள், ரஹிமல்லாஹு மூசா, அல்லாஹ் மூசாவுக்கு கருணை காட்ட வேண்டும், ஒருவேளை அவர்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்திருந்தால், அவசரப்படாமல் இருந்திருந்தால், ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாமுடைய எத்தனையோ ஞானங்களை நாம் பெற்றிருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டதன் விளைவு நாம் ஞானத்தை இழந்து விட்டோம் என்று பெருமானார் சொல்வாங்க. அதேபோல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவசரப்பட்டான். அல்லாஹ் தஆலா வேதம் வாங்குவதற்கு, தௌராத்தை பெறுவதற்காக ஹஜ்ரத் மூசாவை தூர் சீனா மலைக்கு அழைக்கிறான். சில தோழர்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டு விட்டு தன்னுடைய தோழர்களை விட்டுட்டு வந்துடுறாங்க. அவசரத்துல தோழர்களை விட்டுட்டு வந்துடுறாங்க. அல்லாஹ் கேட்கிறான் மூசாவை பார்த்து, உமா அஜலக்க அன் கௌமிக்க யா மூசா, மூசாவை ஏன் அவசரப்பட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஒன்ன பார்க்கணுங்கிற ஆசையில வந்துட்டேன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, நீ பின்னால விட்டு விட்டு வந்த தோழர்கள் காலை மாட்டை வணங்கிட்டு இருக்கிறாங்க. யாரை விட்டு விட்டு வந்தீர்களோ காலை மாட்டை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்க அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்திலே கூட ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டதன் விளைவு பின்னால் அவர்களுடைய கூட்டம் காலை மாட்டை வணங்கியது. திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகிற சரித்திரம், அல்லாஹ் அவசரப்பட்டு முடிவெடுத்ததில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு அற்புதமான சம்பவத்தை சொல்வான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வணக்க வழிபாட்டில் இருப்பார்கள். இரண்டு நபர்கள் சுவர் ஏறி குதித்து வருவார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்குள். அந்த ரெண்டு பேரும் மனிதர்களாக வருவாங்க, நிஜத்தில் அவர்கள் மலக்குகள், மாணவர்கள். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம சோதிச்சான், இவர்களுடைய நிதானத்தையும் இவர்களுடைய பொறுமையையும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வணக்கத்தில் இருக்கிற போது ரெண்டு மனிதர்களுடைய ரூபத்திலே மாணவர்கள் சுவர் ஏறி குதிச்சு வர்றாங்க. வந்தது ஒரு ஆள் சொன்னாரு, இவருக்கு 99 ஆடு இருக்கிறது, என்னிடத்திலே ஒரே ஒரு ஆடு தான் இருக்கிறது, இந்த 99 ஆடு வைத்திருக்கிற இவன் இந்த ஒரு ஆட்டையும் என்னிடம் இருந்து பறிக்க பார்க்கிறான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த 99 ஆடு வச்சிருக்கிறவனுடைய பேச்ச கேட்காம அவசரப்பட்டு அவனை பார்த்து சொன்னாரு, நீ அநியாயக்காரன், 99 ஆடு உண்ட இருக்குது, நீ அவன் இருக்கிற ஒரு ஆட்டை போய் கேட்கிறியே, நீ அநியாயக்காரன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் கண்டித்தான், அவனையும் விசாரித்திருக்க வேண்டும் அல்லவா. 99 ஆடு வச்சிருக்கிறவன் எதுக்காக இந்த ஒரு ஆட்டை கேட்கிறான்? அல்லாஹ் சொல்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்து விட்டார்கள், நாம் அவரை தண்டித்தோம், சோதித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவேதான் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நீதிபதிகளுக்கு அறிவுரை சொல்கிற போது ஒருவனுடைய கண்களில் இருந்து ரத்தம் ஒழுகிற நிலையில் வருகிறான், கண் குத்தப்பட்டிருக்கிறது, ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிற நிலையில உங்கள்கிட்ட வர்றான், வந்து சொல்றான் இந்த நபர் என்னுடைய கண்ணை குத்தி விட்டான் என்று சொன்னால் கூட அந்த நபரை விசாரிக்காமல் அவனுக்கு எதிராக தீர்ப்பு செய்யக்கூடாது. ஏன்னா இவன் அவனுக்கு செஞ்ச அநியாயம் இதை விட பெரிய அநியாயம் செஞ்சிருக்கலாம். ஆக தீர்ப்பில் அவசரப்படக்கூடாது என்பதை நமக்கு அல்லாஹ் குர்ஆன்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறான். கணேசத்திற்குரியவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டதன் விளைவுதான் மீன் வயிற்றுக்குள் செல்ல வேண்டியதா ஆயிற்று. எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்வான், லா தகுன் கஸாஹிபில் ஹூத், மீன் வயிற்றுக்குள் சென்ற யூனுஸை போன்று ஆகிவிடாதீர். அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஆயிடாதீங்க, அவசரப்படாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு நாங்க கற்றுத்தருகிறான். பெருமானாருடைய தோழர்களும் அவசரப்பட்டதன் விளைவுதான் உஹதில தோல்வி.
உஹதுல எப்படி தோல்வி ஏற்பட்டது? நபி சொல்லி இருந்தார்கள், ஒரு 50 பேர் கொண்ட ஒரு சிறு கூட்டத்தை உஹது மலைக்குன்றில் நிறுத்தி இருந்தார்கள். சொன்னாங்க, என்ன நடந்தாலும் இறங்கக்கூடாது, என்னுடைய ஆணை வருவதற்கு முன்னால், என்னுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் இறங்கக்கூடாது என்று பெருமானார் சொல்லியிருந்தாங்க. அந்த 50 பேர் அவசரப்பட்டதன் விளைவு அவர்கள் பெருமானாருடைய உத்தரவை எதிர்பார்க்காம எதிரிகள் தோற்று விட்டார்கள். யுத்தம் முடிந்து விட்டது என்று கருதி 50 பேர்ல முக்காவாசி பேர் கீழே இறங்கினாங்க. இறங்கினதன் விளைவுதான் பெரும் தோல்வி அல்ல, முஸ்லிம்களே முஸ்லிம்களை கொலை செஞ்சாங்க. யார் யாருன்னு தெரியாம ஹரத் ஹுதைபாவுடைய தந்தை யமான் உஹது போர்ல யாரால கொல்லப்பட்டாங்க? முஸ்லிம்களாலேயே கொல்லப்பட்டாங்க. ஆக இது உஹது போர் தருகிற பாடம். அவசரப்பட்டதன் விளைவுதான் உஹதுடைய தோல்விக்கான காரணம். இப்படி வரலாற்றில் நாம சரித்திரத்துல பார்த்தோமையானால், அவசரங்கள் பல்வேறு இழப்புகளையும் பல்வேறு சோதனைகளையும் மனித வரலாற்றில ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் நிதானத்தை நமக்கு கற்றுத்தந்தார்கள். தொழுகைக்கு வரக்கூடியவன் ஜமாத்திலே சேர வேண்டும் என்பதற்கு ஓடி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஜமாத்தினங்க ஒரு இமாம் சாஹிப் கூட இருக்கிறார், நாம அவசரப்பட்டு ஓடி வருகிறோம். பெருமானார் சொன்னாங்க ஓடி வரக்கூடாது. ஒரு முறை பெருமானார் தொழுகையில நிக்கிறாங்க, இமாம் ஜமாத்துல நிக்கிறாங்க. அபு பக்ரா என்று ஒரு சஹாபி, அவர் வேகமா ஓடி வந்து பார்த்தாங்க, இங்க சஃப்ல வந்து சேர்ந்தா ஒரு ரக்காத்து கிடைக்காது. அவர் உள்ள நுழைஞ்ச இடத்துல தனியா அப்படியே ருக்கு செஞ்சுக்கிட்டார், தனியா ருக்கு செஞ்சுட்டார். ஏன்னா இங்க வந்து சேர்றதுக்குள்ள ஒரு ரக்காத் தவறிடும். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம், அவர்கள் தொழுகையிலே முன்னால் நின்றாலும் பின்னால் தோழர்கள் செய்கின்ற எல்லா தவறுகளும் காட்டப்படும். பின்னால் தோழர்கள் என்னென்ன செய்யறாங்களோ அதெல்லாம் நபிக்கு காட்டப்படும். இது பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். தொழுது முடித்ததும் அபூபக்கராவை அழைத்து கேட்டார்கள், ஏன் அபூபக்கரா ஓடி வந்து ருக்கு செய்தீர்கள் என்று. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹஸீது அன் தஃபூதனி அர்ரகஅத்து மாக்க, உங்களோட ஒரு ரக்காத்து தவறிடும், உங்களோட ஒரு ரக்காத்து போயிடுங்கிறதுனால நான் அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. நபி சொன்னார்கள், அல்லாஹ் உன்னுடைய ஆவலை அதிகப்படுத்தட்டும், இனி அவசரப்படாதே, இனி இப்படி செய்யக்கூடாது. எனவேதான் ஹதீஸ்ல வருது, இமாம் ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கும் போது கூட நீங்கள் தொழுகைக்கு வருகிற போது நிதானமாக வாருங்கள், அங்க கூட அவசரப்படக்கூடாது என்று அழைக்கும் பி சகீனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதிய நிதானத்தை நமக்கு போதித்தாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகள்ல நிதானத்தை போதிச்சாங்க. இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அவசரம் என்ன காட்டக்கூடாது. சில நபித்தோழர்கள் சில சஹாபாக்கள் அவங்க பார்த்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு வணங்குறாங்களே, அவங்க என்ன இவ்வளவு இபாதம் செய்யறாங்க, இப்ப நாம எவ்வளவு இபாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரப்பட்டு சிலர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க சத்தியம் பண்ணாங்க, சில பேர் நான் இனிமே இறைச்சியே சாப்பிட மாட்டேன். ஒருத்தர் சத்தியம் பண்ணார், இனிமே நான் ராத்திரி பூரா தூங்க மாட்டேன். ஒருத்தர் சொன்னார், இனிமே நான் மனைவியோடு சேரவே மாட்டேன். எல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்ட போது சொன்னார்கள், நானும் உங்களை போன்று ஒரு மனிதன், நான் நோன்பு வைக்கிறேன், இரவிலே உறங்குகிறேன், என்னுடைய மனைவியோடும் வாழ்க்கை நடத்துகிறேன், அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இத்தகைய முடிவுகளுக்கு வராதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை பக்குவப்படுத்தினாங்க. அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே, சாது பின் அபி வக்காஸ் என்கிற ஒரு நபி தோழர், அவங்க மக்காவில் நோய் வாய்ப்பட்டதான், அவங்களுக்கு என்னங்க ஒரு நோய் வந்துருது, ஒருவேளை மூத்தா போயிருவோமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த நிலையில சாது பின் அபி வக்காஸ் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்க போறாங்க. என்ன சாது அவர்களே நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி பெருமானார் வந்த சந்தோஷத்துல அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்க வந்த சந்தோஷம், உங்களை பார்த்த நிலையிலே நான் மூத்தா போயிட்டா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நான் என்னுடைய சொத்தை பூரா அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துறேன். மனிதன் உணர்ச்சி வசப்படும் போது என்ன செய்வான்னு தெரியாது. நபி சொன்னார்கள், அப்படி இல்ல, சொத்துல மூணுல ஒரு பாகத்தை மட்டும்தான் நீ வசியத்து செய்யலாம், மூணுல ஒரு பாகத்தை மட்டும்தான் நீ அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுக்கலாம், உனக்கு பிறகு உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய சந்ததிகள் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தும் நிலையில் விட்டு செல்வதை விட தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வதே மேல். பிள்ளைகளை என்னங்க நல்ல செல்வத்தோடு விட்டுட்டு போங்க, அப்ப அவசரப்பட்டு எல்லா சொத்தையும் கொடுத்தறேன் நாங்க நபி தடுத்தான். இந்த அவசரம் இபாதத்துகளாகட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வதாகட்டும் அங்கேயும் நபி நிதானத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க. தபூக் போருக்கு போகாம ஒரு 3 சஹாபாக்கள் பின்தங்கிடுவாங்க, அவங்களுடைய ஒரு நீண்ட வரலாறு. அதுல ஒரு சஹாபி காபு பின் மாலிக், தபூக் போருக்கு போகாம பின்தங்கியவர்கள். இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் ஒரு தண்டனை கொடுத்தான், யாரும் அவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்தான் சில நாட்கள். பிறகு அல்லாஹால அவங்கள மன்னிச்சான், அந்த 3 பேரையும் மன்னிச்சான். இந்த மன்னித்த பிறகு காபு பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி இடத்துல வருவாங்க, வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ் நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அல்லாஹ் அந்த தவறுக்கு என்னை தண்டித்து இப்போது மன்னித்து இருக்கிறான், என்னை அல்லாஹ் மன்னித்ததற்கு நான் செய்யக்கூடிய நன்றி கடன் என்னுடைய எல்லா சொத்தையும் நான் தர்மம் செய்ய போறேன்னு சொன்னார். பெருமானார் சொன்னார்கள், இப்படி அவசரப்படாதீர், இப்படி உணர்ச்சி வசப்படாதீர் சொன்னார்கள். அத்தனை சொத்துக்களையும் தர்மம் செய்வது நல்லதல்ல, அதிகபட்சமாக உங்களுடைய சொத்திலே மூன்றில் ஒரு பாகத்தை மட்டுமே நீ தர்மம் செய்யலாம், மூன்றில் ஒரு பாகத்தை மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கலாமே தவிர எல்லா சொத்தையும் கொடுக்காதீங்க. ஆக இவாதத்துகளில் கூட, வணக்க வழிபாடுகளில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிதானத்தை கற்றுத் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுடைய எல்லா செயலையும் பார்ப்பாங்க. ஒரு சஹாபி தொழுதுட்டு இருக்கிறார், ஒரு சஹாபி தொழுதுட்டு இருக்கிறார், அவர் தொழுது முடிச்சதும் பெருமானாருக்கு வந்து சலாம் சொன்னார். நபி சொன்னார்கள், நீர் ஒழுங்காக தொழவில்லை, ஒழுங்காக தொழல, திருப்பி போய் தொழுங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்னன்னு புரியல, ஏன் நபி திருப்பி தொழ சொல்றாங்க, பிறகு இரண்டாவதாகவும் போய் தொழுதார். தொழுதுட்டு மறுபடியும் வந்து நபிக்கு சலாம் சொன்னாங்க. நபி சொன்னார்கள், இருஜியா சொல்லி நக்கலம் து சொல்லி, திரும்ப போய் தொழு, நீ சரியா தொழல. அப்புறம் மூணாவதாக தொழுதார், வந்து நபிகிட்ட சொன்ன சலாம் சொன்னார். நபி சொன்னாங்க, போய் தொழு, நீ சரியா தொழல. அவர் யோசிச்சு பார்த்தாரு, என்ன நாம கரெக்டா உதவி செஞ்சிருக்கிறோம், எல்லாமே கரெக்டா இருக்குது, ஆடைகள் எல்லாம் உடல் உறுப்புகளை மறைச்சிருக்கிறோம், இப்ப என்ன நபிசிலாகவும் ஒழுங்கா தொழல போய் சொல்லுன்னு மூணு தடவை அனுப்பி வைக்கிறாங்க. வந்து கேட்கிறாரு, யார சொல்லுதா, இதுக்கு மேல எனக்கு ஒழுங்கா தொழ தெரியாது, நான் எப்படி தொழணும் கற்றுத்தாருங்கள். நபி சொன்னார்கள், உன்னுடைய தொழுகையினுடைய குறை என்ன, ருக்கு ஐயும் சுஜூதையும் நீ அவசரப்பட்டு செய்கிறாய். நீ ருக்கு செய்தால் நிதானமாக செய், சுஜூது செய்தால் நிதானமாக சுஜூது செய். ருக்கு ஐயும் சுஜூதையும் அவசரப்பட்டு செய்பவன் தொழுகையில் திருடுபவன். யார் ருக்கு வேக வேகமாக செய்கிறானோ, யார் சஜிதா வேக வேகமாக செய்கிறானோ, அவன் தொழுகையில் திருடுபவன். உன்னுடைய ருக்குவும் சுஜூதும் நிதானம் இல்லை, போய் ஒழுங்கா சொல்லுவோம்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு பெருமானார் அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க, தொழுகை எப்படி இருக்கணும்னு சொல்லி. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஓதுவதில் கூட அவசரம் காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் நபிக்கு குர்ஆன்ல சொன்னான். ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் வேத வசனங்களை கொண்டு வரும்போது பெருமானார் வேக வேகமா ஓதுவாங்க. எங்க ஜிப்ரீல் ஓதுறது மறந்து போயிடுமோன்னு சொல்லி வேகமா ஓதுவாங்க. அல்லாஹ் சொன்னா, லா தஅஜல் பில் குர்ஆன், அவசரப்பட்டு குர்ஆனை ஓத வேண்டாம். ஒரத்திலில் குர்ஆன சரித்திலா, குர்ஆனை நிறுத்தி ஓதுங்கள், குர்ஆனை நிதானமாக ஓதுங்கள் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் போருடைய விஷயங்கள்ல நிதானத்தை காட்டினாங்க. மக்காவில் இருக்கும்போது மக்காவுடைய முஸ்லிம்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் தரப்பட்டது, கடுமையான தொல்லைகள். நபித்தோழர்கள் காத்திருக்கிறாங்க, அல்லாஹ் உத்தரவு கொடுத்தா இவர்களை பதிலுக்கு தாக்கலாம், மக்கா வாசிகளை பதிலுக்கு அடிக்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டளை வரட்டும், அவங்க நம்ம எண்ணிக்கையில கம்மின்னு பார்க்கல, அல்லாஹ் உத்தரவு கொடுத்தா தாக்கலாம். ஆனா அல்லாஹ் உத்தரவு கொடுக்கல, மக்கால திருப்பி தாக்குவதற்கோ யுத்தம் செய்வதற்கோ அல்லாஹ்வுடைய உத்தரவு வரல. கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க யாசருடைய குடும்பத்தார், அவங்கதான் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. யாசர் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மகன், குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தை கடந்து போகும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்வார்கள், சபரன் யா ஆல யாசர், யாசருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும் போது இவ்வளவு நிதானத்தை கடைபிடிச்சாங்க, எதற்காக பெருமானார் போருக்கு அனுமதி கொடுக்கல, மக்காவில் ரத்தம் சிந்தினார்கள் என்கிற ஒரு கரைபுடிந்த வரலாறு வந்துவிடக் கூடாது. பெருமானார் மக்காவை ரத்தமின்றி வெற்றி கொள்ள நினைச்சாங்க, யுத்தமின்றி வெற்றி கொள்ள நினைச்சாங்க. ஒருவேளை மக்கால போருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் மக்காவில் ரத்தம் சிந்திய ஒரு வரலாறு எழுதப்பட்டு விடும். பெருமானாருடைய வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் அப்படி ஒரு வரலாறு வரக்கூடாது, அல்லாஹ் அதை விட்டும் பாதுகாத்தான். எனவேதான் பெருமானார் அவர்கள் மக்கால இருக்கிற வரைக்கும் யுத்தத்துக்கு அனுமதி கொடுக்கல, பொறுமையாக இருங்கள். மதீனா சென்ற பிறகுதான் யுத்தம் நடந்தது, மக்காவுக்கு வெளியில் நடந்தது. அந்த பொறுமையின் விளைவுதான் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு யுத்தம் இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. இது அந்த நிதானத்திற்கு கிடைத்த வெற்றி. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில சம்பவங்களின் போது சஹாபாக்கள் உணர்ச்சி வசப்பட்டாங்க. அப்படி உணர்ச்சி வசப்பட்ட நேரத்தில் பெருமானார் அவர்களை நிதானப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுல ஒரு சந்தர்ப்பம், பெருமானாருடைய மகன் மாரியா ஹிப்சியாங்கிற ஒரு அடிமை பெண்ணுக்கு பெருமானாருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்ராஹிம் என்று அந்த குழந்தைக்கு பேர் சுட்டப்பட்டது. 16 மாத குழந்தை, அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டது. பெருமானாருடைய மகன், ஒரே மகன் இறந்துட்டாங்க. அந்த குழந்தை இறந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் துக்கத்தில் அழுதாங்க.
பெருமானாருடைய அழகை பார்த்த சஹாபாக்கள் அந்த நேரத்தில் நிதானம் தவறி இப்படி சொன்னார்கள். அன்னைக்கு யதார்த்தமாக சூரிய கிரகணம் வந்துருச்சு. பெருமானாருடைய மகன் இறந்த நேரத்தில் சூரிய கிரகணம். அப்ப மக்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க, நபியினுடைய மகனின் இறப்புக்காகத்தான் சூரியனும் துக்கம் கடைபிடிக்கிறது, சூரிய கிரகணம் அதனாலதான் வந்திருக்குது, நபி மகன் இறந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவசரமான உணர்ச்சி வசப்படுகிற நிலையை தடுத்தாங்க. உடனே மக்களை பூரா பள்ளியாசல கூப்பிட்டாங்க, மெம்பர்ல ஏறி சொன்னாங்க, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இரண்டு படைப்பு, அது யாருடைய பிறப்புக்கும் யாருடைய மரணத்திற்கும் கிரகணம் வருவது கிடையாது. எனவே தன்னுடைய மகனுக்காக கிரகணம் பிடித்தது என்கிற அந்த மூட நம்பிக்கையை பெருமானார் உடைச்சாங்க. உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பேசுவதை பெருமானார் தடுத்தான். அதே போலதான் பெருமானாருடைய வாழ்க்கையில பெருமானாருடைய ஒட்டகம், ஒரு ஒட்டகம் நபிக்கு இருந்தது. அந்த ஒட்டகத்துக்கு பேர் அகுபா என்று சொல்லுவாங்க. அந்த ஒட்டகத்துக்கு பேர் அகுபா. நபி ஹிஜ்ரத் செய்து வந்ததும் அந்த ஒட்டகத்துல தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது பயணித்து வந்ததும் அந்த ஒட்டகத்துல தான். பெரும்பாலான பயணங்கள் பெருமானார் அந்த ஒட்டகத்தின் மீது இருந்துதான் செஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதுவாங்கிற ஒட்டகத்துல ஒரு கிராமப்புற அரபு வந்தார். அவர் நபிட்ட சொன்னாரு, ஏன் ஒட்டகத்துக்கும் உங்க ஒட்டகத்துக்கும் போட்டி வைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. நபி சொன்னாங்க, தாராளமா வைங்க. ஒட்டக போட்டி, குதிரை போட்டி எல்லாமே நபி காலத்துல நடந்திருக்கு. அப்ப அந்த கிராமப்புற அரபி சொன்னாரு, என்னுடைய இந்த ஒட்டகையோடு உங்க ஒட்டகைய போட்டிக்கு அனுப்புமே. நபியும் சம்மதிச்சாங்க. பெருமானாருடைய ஒட்டகம் தோட்டு விட்டது, கிராமப்புற அரபியினுடைய ஒட்டகம் ஜெயிச்சிருச்சு. இப்ப சஹாபாக்களுக்கு அளவு கடந்த கவலை, நபியின் ஒட்டகம் தோட்டு விட்டது, எல்லாம் ஒண்ணு சோசப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம் தோத்து போச்சு. இன்னைக்கு சாதாரண அற்ப விளையாட்டுகள்ல உணர்ச்சி வசப்படுகிற நிலையை பார்க்கிறோமா இல்லையா? இவர் விரும்பக்கூடிய அணி, இவர் விரும்பக்கூடிய டீம் தோத்துருச்சுன்னு சொன்னா நம்ம பத்திரிகையில பாக்கிறோம், எத்தனை பேர் டிவி உடைக்கிறான்னு சொல்லி, கையில வச்சிருக்கிற என்னங்க ரேடியா தூக்கி போட்டு உடைக்கிறான்னு சொல்லி. பெருமானாருடைய ஒட்டகமும் தோற்று விட்டது. பெருமானார் பாக்குறாங்க, தோழர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நிதானமாக சொன்னாங்க, உலகத்துல உயர்கிற எந்த பொருளையும் அல்லாஹ் கீழே இறக்காமல் இருப்பதில்லை. ஒரு பொயர் உயர்மையானால் கீழே இறங்கும், இது அல்லாஹ்வுடைய நியதி. உயர்கிற பொருள் கீழே இறங்கும், கீழே இருக்கிற பொருள் மேல வரும். வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். இதற்கு எதற்காக உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி தோல்வியின் போது கூட நிதானத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அவசரப்படாமே கற்றுக் கொடுத்தாங்க, சகிப்புத்தன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மை நிதானத்தை பெருமானார் போதித்தாங்க. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு குழு வருகிறது. ஒரு குழு என்னங்க, பெருமானாரை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அந்த குழுவினர் மதீனா வந்ததுமே தங்களுடைய லக்கேஜ் எல்லாம் கீழே இறக்கிட்டு பெருமானாரை பார்க்கணுங்கிற ஆசையில எல்லாம் அப்படியே ஓடி வந்துடுறாங்க. நபியை பார்க்கறதுக்கு யாருக்கு ஆசை இருக்காது? பெருமானாரை சந்திக்கணும், அவங்கள பார்க்கணுங்கிற ஆசை யாருக்கு இருக்காது? அப்ப வந்த கூட்டம் அவசரப்பட்டு வந்ததுமே இறக்கி வச்சிட்டு போய் நபியை பார்க்க போயிட்டாங்க. எல்லா நபியும் சந்திச்சுட்டாங்க. அந்த கூட்டத்துல ஒரு ஆளு, அவருடைய பேர் அசத். அவர் வந்ததும் நபியை சந்திக்க போகல, வந்தது எல்லாருடைய லக்கேஜையும் கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறாரு. நிதானமாக குடித்து விட்டு நல்ல ஆடைகளை உடுத்தி விட்டு நேரம் மஸ்ஜித் நபி வர்றார். வந்து 2.5 தொழுகிறார். தொழுது விட்டு பெருமானாரிடம் வந்து சலாம் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், அசத் அவர்களே, இன்ன ஃபீக ஃபஸ்லத்தை, உங்களிடம் ரெண்டு குணங்கள் இருக்கிறது. யுஹிப்புஹும் அல்லாஹு வ ரசூலு, அந்த ரெண்டு குணத்தையும் அல்லாஹ்வும் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கிறார்கள். என்ன குணம் அது? அல் அனாது வல் ஹில்ம், உங்களிடம் இருக்கிற நிதானம், உங்களுடைய சகிப்புத்தன்மை. மற்றவங்களாம் வந்ததும் சந்திக்க வந்துட்டாங்க, நீங்கள் செய்தது சரி, உங்களுடைய இந்த நிதானத்தை அல்லாஹ் விரும்புகிறான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதாக இருந்தால் கூட நிதானம் வேண்டும் என்பதைத்தான் அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு அவசரப்பட்டாங்க. அதன் விளைவுதான் ஒரு கூட்டம் காலம் அட்ட வணங்குச்சு. இங்க இவர் நபியை சந்திக்கிறதுக்கு ஓடி வரல, நிதானமாக வந்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான்னு சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி மார்க்கம் நமக்கு எல்லா விஷயங்களிலும் வழிகாட்டுகிறது நிதானத்தை. ஆனால் முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு உணர்ச்சி வசப்படுகிற ஒரு சமூகமாக மாறிவிட்டது. உணர்ச்சி வசப்படுதல் என்றாலே நம்முடைய சமூகம் தான். அதுவும் குறிப்பாக இந்த நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட இந்த நேரத்தில் எவ்வளவு நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம். வணங்க, வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்திகள், எஸ்எம்எஸ்ல வரக்கூடிய செய்திகள், இவைகளை நீங்க பார்த்தாலே போதும் சமுதாயம் எவ்வளவு உணர்ச்சி வசப்படுது ஒவ்வொரு விஷயத்திற்கும். நான் அண்மை காலங்களில் கூட இந்த விஷயங்களை சொல்லிட்டு வர்றேன்.
தவறான செய்திகளை பரப்புறது, அவசரப்பட்டு பல பேருக்கு அதை சொல்றது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரமதானுக்கு முன்னாள் ஒரு நாள் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுடைய நண்பர் போன் பண்றாரு, சே சுதேஷ் மூத்தாயிட்டாங்களாமே, சே சுதேஷ் நல்லா அவருக்கு நீண்ட ஆயில கொடுக்கட்டும். பாருங்க, ஒரு அவசரப்பட்டு ஒரு செய்தியை பரப்புறது, அவசரப்பட்டு ஒரு செய்தியை உண்டாக்குறது. அவர் மூத்த நல்லா இருக்கிறார், ஒரு ஹயாத்தா இருக்கிறார். அவர் இப்படி என்னங்க அவசரப்பட்டு செய்திகளை பரப்புறது. அண்மையில கூட என்னங்க ஒரு செய்தி என்னங்க பரப்பப்பட்டது வாட்ஸ்அப்ல, சவுதி அரசாங்கம் நபியினுடைய கபரை இடிச்சு ஜனத்தின் பக்கீல கொண்டு போய் வைக்க போறாங்க. யோசிக்கணும், இப்படி ஒரு காரியத்தை ஒரு அரசு செய்யுமா? ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு காரியத்தை முடிவெடுக்க முடியும்? இப்படி ஒரு தவறான ஒரு செய்திகளை என்னங்க நம்ம வந்து என்ன செய்யறோம், இதன் மூலமாக பரப்புறோம். ஈராக்ல வந்து இப்ப முஸ்லீம்களுடைய ஒரு ஜமாத்து, அவங்க உண்மையான ஜமாத்தோ போலியோ நமக்கு தெரியாது, ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற ஒரு ஜமாத், அவங்களை பத்தி ஒரு செய்தி என்ன, அவங்க காபத்துள்ளாவ இடிக்க போறாங்களா? ஆக இப்படி நம்முடைய சமூகம் இன்றைக்கு செய்திகளை பரிமாறுவதில் அவசியம், செய்திகள் உண்மையா பொய்யா என்று தெரியாமல் பல தவறான செய்திகளை இன்றைக்கு இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக பரப்புறோம். எனக்கு தெரிஞ்ச வேற எந்த சமூகத்திலும் இப்படிப்பட்ட தவறான செய்திகள் பரப்பப்பட வாய்ப்பு கிடையாது. நம்ம சமூகத்துலதான் இந்த வாட்ஸ்அப் மூலமாக எத்தனையோ தவறான செய்திகள் அவசரப்பட்டு பரப்புகிறோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு நிதானத்தை நம்முடைய மார்க்கம் கற்றுத்தருகிறது. எந்த ஒரு தகவல் வந்தால் கூட அந்த தகவலை எப்படி அணுகணும் குர்ஆன் கற்றுத்தருது. ஒரு செய்தி உங்களுக்கு வருமானால் பத்தபையனும், அதை உறுதிப்படுத்துங்கள், ஆய்வு செய்யுங்கள், உண்மையா பொய்யா என்று கண்டறியுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனா சமூகத்தில் இந்த உணர்ச்சி வசப்படுதல், அவசரப்படுதல் இன்றைக்கு ஒரு நோயாக ஆகிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொடர்ல நிதானமாக நானும் ஒன்றை சொல்கிறேன், நீங்களும் நிதானமாக கேளுங்கள். பல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தவறாக வெளியில் சித்தரிக்கப்படுகிறது. அவசரப்பட்டு பல விஷயங்கள் வெளியில தவறாக சித்தரிக்கப்படுகிறது. 17 வருட காலங்கள் நான் வந்து குர்ஆன் ஹதீஸுடைய பாடங்களை நடத்துகிறேன், பெருமானாருடைய வரலாறுகளை நடத்துகிறேன். எப்படி பேச வேண்டும் என்கிற விஷயம் எனக்கு யாரும் அல்லாஹ்வுக்கு சொல்லித்தர தேவையில்லை. சொல்லித்தரதா இருந்தா உலமாக்கள் சொல்லித்தரலாம், ஆலிம்கள் சொல்லித்தரலாம், எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி. நானும் 18 வருஷங்கள் இங்க வந்து, 17 வருஷம் கேரளால, 1 வருஷம் மொத்தம் 18 வருஷம் இந்த தீனுடைய செல்வத்துல நான் இருக்கிறேன். ஆனா பார்த்தா நம்முடைய பேச்சுக்களுக்கு புது புது அர்த்தங்கள், சிந்தனையில் எட்டாத அர்த்தங்கள் கற்பிக்கப்படுது. கடந்த வாரம் நான் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வது, ஏன்னா நம்முடைய உயிர் மூச்சில் அது கடந்தது. அவங்களும் இந்த உம்மத், பெருமானாருடைய உம்மத் என்னங்க, ரெண்டு வகையான உம்மத்து, உம்மத்தை இஜாபா ஏற்றுக்கொண்ட சமுதாயம் நாம், அவர்கள் உம்மத்தை தாவா அழைப்பு கொடுக்க வேண்டிய சமுதாயம், அவர்களும் பெருமானாருடைய உம்மத்தில் உள்ளவர்கள். நம்ம எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கணும். நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, பிரதமருக்கும் அழைப்பு கொடுப்போம், என்னங்க நம்முடைய முதல்வருக்கும் அழைப்பு கொடுப்போம், எல்லாரும் அழைக்கப்பட வேண்டிய மக்கள். அதை ஒட்டி நாம அவங்களுடைய அந்த தவறான விஷயங்களை நாம எப்படி எடுத்து சொல்லணும், சிலை வணக்கத்தை பத்தி அந்த மக்கள்கிட்ட எப்படி பேசணும், இது தொடர்பாக நாம சொல்லிக் கொண்டு வருகிற போது இந்த விநாயக ஊர்வலங்கள் பல இடங்கள்ல தடை செய்யப்பட்டிருக்கிறது. மீறி அவர்கள் நம்முடைய பள்ளிவாசல் வழியாக சென்றால் கூட நாம சகிப்புத்தன்மையோடு நடக்கணும். இதுதான் நம்ம சொன்ன வார்த்தை, மீறி போனாலும். இது குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுக்கு குழந்தை இல்லை, அல்லாஹ்வுக்கு குழந்தை இல்லை. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் நபியை பார்த்து, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் கான லிர்ரஹ்மானி வலதுன், அல்லாஹ்வுக்கு குழந்தை இருந்தா ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன், அந்த குழந்தையை முதல்ல நான் வணங்குறேன். இப்படி சொன்னதுனால அல்லாஹ்வுக்கு குழந்தை உண்டு நான் சொல்லுமா? அல்லாஹ் நபியை சொல்ல சொல்றான், அல்லாஹ்வுக்கு குழந்தை இல்லை, சொல்லுங்கள் நபியே, அல்லாஹ்வுக்கு குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா அந்த குழந்தையை முதல்ல நான் வழிபடுறேன். அல்லாஹ் நபியை பார்த்து, இது மாதிரி இந்த ஊர்வலங்கள் ஊருக்குள்ள வரட்டும் நான் சொன்னதாக, ஊருக்குள்ள வருவதற்கு அனுமதி அளித்து என்ன அனுமதி அளிக்கணும் அதையெல்லாம் தடுக்கட்டும் நான் சொன்னதாக புது புது அர்த்தங்கள் சொன்ன வார்த்தை இது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மீறி வந்தால் கூட பெருமானார் பள்ளியில சிறுநீர் கழித்தவரை கூட தடுக்கவில்லை, சிறுநீர் கழிக்க விடுங்கள் என்று சொன்னாங்க. ஆனா இதுக்கு என்னவோ நம்ம வந்து ஊர் கட்டுப்பாட்டை மீறியது போல, தடை செய்தது தவறு என்று சொன்னது போல, இந்த ஊர்வங்களை எல்லாம் பள்ளிவாசல் வழியாக அனுமதிக்க வேண்டும் என்ற கருத்தில் சொன்னது போல ஒரு தவறான வார்த்தை சித்தரிக்கப்படுது. ஒரு பயான் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல, அரை மணி நேரம் பேசுவதற்கு அரை நாள் ஒதுக்க வேண்டியது இருக்கிறது. பல செய்திகளை பார்த்து, குர்ஆன் ஹதீஸ் சரித்திரங்களுடைய பல தகவல்களை பார்த்து நாம பேசுறோம், லேசா விமர்சிச்சிடலாம். இந்த இடத்துல வந்து நின்னா தெரியும் எந்த வார்த்தைகளை சொல்லணும் சொல்லக்கூடாது என்று பல முறை யோசித்து விட்டு தான் நம்ம பேசுறோம். அப்ப அது தாவாவுடைய அடிப்படையில இவங்க அழைக்கப்பட வேண்டிய ஒரு சமூகம், இறக்கப்பட வேண்டிய ஒரு சமூகம். எனவே அப்படி அவங்க பள்ளிவாசல் வழியா போனா கூட நாம கண்ணியமா நடக்கணும் என்ற கருத்துல சொல்லப்பட்டது.
ஆனால் அந்த கருத்து இன்னைக்கு தவறா சித்தரிக்கப்பட்டு அந்த பேச்சு நாங்கள் கேட்கணும். யார் என்னுடைய பேச்சை கேட்டு முடிவு செய்யறது? முடிவு செய்யக்கூடியவர்கள் யார்? என்ன தகுதி இருக்கிறது அவருக்கு? நான் 18 வருஷங்கள் இந்த தீனுடைய கிதமத்தில் இருக்கிறேன், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை படிக்கிறேன், படித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வார்த்தைகள் சரி தப்பு என்று முடிவு செய்யக்கூடியவர்கள் யார்? அதற்கு முடிவு சொல்லிட்டு அப்துல் அஹிமது முடிவு செய்யட்டும், அவங்க பெரிய ஆலிமவங்க, உலமாக்களுடைய ஒரு குழு முடிவு செய்யட்டும், முடிவு செய்வேன் என்று சொல்பவர்கள் யார்? உங்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது? நான் தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு வரவில்லை, உங்களுடைய முடிவில் விடுகிறேன். என்னுடைய பயான சீர்தூக்கி பார்த்து சீடியை கேட்டு இது சரி தப்புன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய மூச்சில இந்த பணி என்பது இது தொழில் அல்ல, இது வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கான தொழில் அல்ல. இது அப்படி செய்யறதா இருந்தா பயப்படலாம், யாருக்கும் பயப்படலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அல்லாஹ்வுடைய கெதுமத்து, இது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய சேவை. இது தொழில் அல்ல, தொழில் செய்யறவனாக இருந்தா பயப்படலாம், திடீர் நீக்கிட்டாங்கன்னு சொன்னா சம்பளம் கிடைக்காம போயிருமேன்னு சொல்லி. அந்த பயம் அல்லாஹ்வுடைய கிருபையில கிடையாது. நாம் படிக்கக்கூடிய சரித்திரங்கள், அந்த பெரியாருடைய வாழ்க்கை வரலாறுகள் எனக்கு அதை படிச்சு தரல. எல்லா இமாம்களும் சத்திய சோதனைகளை சந்திச்சிருக்கிறாங்க, எல்லா இமாம்களும் சிறைச்சாலைகள் போயிருக்கிறாங்க. அந்த சத்திய வரலாறுகளை படித்து விட்டு வந்தவன் நான், யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதனால இப்படி எல்லாம் வருஷ பாத்தியா மாதிரி இறந்து போன உனக்கு வருஷ பாத்தியா ஓதுற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது நம்முடைய ஒரு பயான பிரச்சனையாக்குற, ஏதாவது சிறுச்சியாக, இதன் மூலம் எனக்கும் மன நெருக்கடி கொடுப்பது நோக்கம், மக்களிடத்துல ஒரு தவறான செய்தியை பரப்புறது நோக்கம். இந்த அஜித் இப்படிதான் இவர் தேவையில்லாத பிரச்சனையை பேசுவாரு. என்ன பேசுறோம் நாமோ இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன், நேர்ல வந்து கேளுங்க. அதுல நீங்க என்ன சொன்னீங்க இப்படி சொல்றாங்களே, கேட்டா விளக்கம் சொல்ல போறோம். அது தாவாவுடைய அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு பயம். நம்முடைய வாலிபர்கள் எத்தனையோ நம்மள்கிட்ட வர்றாங்க, நான் நேரடியா தாவா செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஏன்னா அதற்கான அவகாசம் கிடையாது. எத்தனையோ வாலிபர்கள் வர்றாங்க, அவங்களை நான் அரவணைக்கிற ஒரே காரணம் அவங்க பல சகோதரர்களை போய் சந்திச்சு தாவா கொடுக்கறாங்க, பல நடிகர்களை போய் சந்திச்சு தாவா கொடுக்கறாங்க, பல மூத்த நடிகர்களை சந்திச்சு அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க. அந்த காரணத்தினால நான் அவங்களை ஊக்குவிக்கிறேன், எல்லாருக்கும் தாவா பண்ணுங்க, எல்லாருக்கும் இஸ்லாத்தை சொல்லுங்க. அதனால அந்த சகோதரர்களை அரவணைக்கிறேன். அந்த தாவாவுடைய அடிப்படையில தான் கடந்த வாரமும் இந்த செய்தியை நாம சொன்னோம். என்று வேற ஊருக்குள் விநாயக ஊர்வலங்கள் வரட்டும் என்று நான் இங்க சொன்னேன். வந்தா கூட நம்ம எப்படி நடக்கணும், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வரட்டும் என்று சொல்லுவதற்கும் மீறி வந்தா நம்ம என்ன செய்யணும், நாம எப்படி நடக்கணும்? ரெண்டாவது, நாம வல்லப்போட்டியை மட்டும் வச்சு சொல்லல, நம்முடைய பேச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லா பகுதிகளுக்கும் போகுது, எல்லா மக்களும் கேட்கிறாங்க. மற்ற ஊர்கள்ல அது போன்ற பதற்றங்கள்லாம் இருக்குது, பள்ளிவாசல் வழியாகவே ஊர்வலங்கள் போகிற நிலைகள் எல்லாம் இருக்குது. நம்ம ஊர் சகோதரர்கள் எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க, இந்த செய்தி அவங்களும் அங்க போய் சொல்லுவாங்க. ஒருவேளை பள்ளிவாசல் வழியா போனா கூட நாம அவங்களுக்கு பால் கொடுப்போம், நாம அவங்களுக்கு நாங்க சர்பத்து கொடுப்போம், நாம அவங்களுக்கு தண்ணியை கொடுப்போம். இதற்கு வரலாற்றுல முன்மாதிரி உண்டு. ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்துல எகிப்தினுடைய ஆளுநராக அம்ருபுல் ஆஸ் இருக்கிறார்கள். அம்ருபுல் ஆஸுடைய காலத்துல அங்கே கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் உண்டு, எகிப்தில கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய பண்டிகைகளுக்கு அனுமதி கேட்ட போது அம்ருபுல் ஆஸ் உமருக்கு கடிதம் எழுதினாங்க. உமர் சொன்னாங்க அனுமதி கொடுங்க, இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியிலே கூட முஸ்லீம் அல்லாத மக்களுக்கான பண்டிகைகளுக்கு அனுமதி தரப்பட்டது. நாம சொன்னது அப்படி மீறி போனா கூட அவங்ககிட்ட கண்ணியமா நடங்க, இதுல என்ன தவறு வந்து விட்டது? ஆக கண்ணியத்திற்குரியோடு இப்படி நான் இதை விளக்கிறது நோக்கம் பயந்து கொண்டல்ல, இந்த தன்னிலை விளக்கம் தருவது. வரக்கூடிய மக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, எல்லா விஷயத்தையும் ஒரு பிரச்சனையே பேசுறாரு அப்படின்னு நீங்க தவறா புரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் தரப்படுகிறதே தவிர யாருக்கும் பயந்து நிச்சயமாக அல்ல. அல்லாஹ் உயிரை வச்சிருக்கிற வரைக்கும் இந்த நாவிலிருந்து சத்தியம் வந்து கொண்டுதான் இருக்கும், அதை யாராலும் இன்ஷாஅல்லாஹ் தடுக்க முடியாது. உண்மையை சொல்வது எம்முடைய கடமை. நாம் படிக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் எமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் பின்பற்றுகிற 4 இமாம்கள், 4 கண்ணியத்திற்குரிய பெருமக்கள் ஆட்சியாளர்களால் தண்டிக்கப்பட்டான், அவர்கள் சிறை சென்று வந்துவிட்ட மக்கள் தான். அந்த வரலாறுகளை தான் நாம படிக்கிறோம், எங்களுடைய மாணவர்களுக்கு நாம படிச்சு கொடுக்கிறோம். எந்த விதமான உலக ஆதாயத்துக்காக இந்த சேவைகளை நாம செய்யல. தீனுடைய கிதமத்திற்கு கண்டிப்பா காசு பணம் தர முடியாது, காசு பணம் கொடுக்க முடியாது. இதற்கு அல்லாஹ் தான் பரிசு தர முடியும். ஒரு நிர்பந்தத்துல வேற வேலை செய்ய முடியல, சம்பளம் வாங்குறோம், வேற வேலை செய்யறதுக்கு அவகாசம் கிடையாது. அதனால இந்த கிதமத்துக்கு ஒரு குறைந்த சம்பளத்தை பெறுகிறோமே தவிர சம்பளத்துக்காக இந்த தீனுடைய வேலை அல்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லைங்க. சம்பளம் வாங்குறது எதற்காக? வேறு வேலைகள் செய்து வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அவகாசம் இல்லை, அதன் காரணமாக சம்பளம் வாங்குறோம். எனவே சம்பளத்துக்காக இந்த வேலை செய்யறவனா இருந்தா பயப்படலாம். அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த நிலைமையில நாம கிடையாது.
என்றும் என்ன உண்மையோ எது சத்தியமோ அதை சொல்லுவோம். அதற்காக அல்லாஹ் பாதுகாக்கணும். சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய பேச்சுக்களை அவசரப்பட்டு வெளியில சென்று தவறான முறையில சித்தரிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளட்டும். நான் ஜும்மாவுடைய இந்த கண்ணியமான இடத்தில் என்று சொல்றேன், சத்தியத்தை சொல்றதுக்கு தடுப்பவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது, மலக்குமாருடைய சாபம் இறங்குகிறது, உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அவர்களை சபிக்கிறது. இந்த ஒரு விஷயம் போதும் என்று நான் நினைக்கிறேன்.